வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் ரவுண்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னையோட சாய்ஸ் பில்லிங் வந்து முடியுது ஸோ எல்லோரும் சாய்ஸ் பில்லிங் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் டவுட்டு நேற்று மெயிலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் பிரான்ச் கோட் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பா சொல்ல போகிறேன் தெளிவாக ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ரவுண்டு டூ த்ரீ ஃபோரில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஎஸ்சி கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஸோ இதை பற்றின விஷயமெல்லாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே உள்ள வாங்க வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தோம்னா பிரான்ச் கோட் வெஸ்எஸ் பிரான்ச் நேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம இன்ஜினியரிங்கில் ட்ரிபிளி அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா ட்ரிபிளி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னா இசிஇ இப்படின்னு மூணு மூணு வேரியபிள் வச்சு தான் நம்ம சொல்லிகிட்ருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா டிஎன்எல்இஏவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுற விண்டோவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த கல்லூரியோட கோடு அந்த கல்லூரியோட ஃபஸ்ட்டு கல்லூரியோட சீரியல் நம்பர் கல்லூரியோட கோடு கல்லூரியோட பேர் கல்லூரியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஓசியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத காமிக்கும் அந்த கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா டபுள் வேரியபுளில் தான் காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஏஇ அப்படின்னு தான் காமிக்கும் நீங்கள் போய் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் செக் பண்ணீங்க அப்படின்னா ஏஜி அப்படின்னு காமிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அப்ரிவேஷன் தெரிஞ்சால் மட்டும்தானே நீங்கள் கரெக்டாக போய் அதில் கொடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஇ அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எம்ஏ அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சிஎஸ்சி சிஎஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க இந்த இந்த லிஸ்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா இதை வந்து சிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே செல்ஃப் சப்போர்டிங் இல்லாததுல வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் சிஎஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் வேரியபிள்ஸ் வேரியேஷன்ஸ் இந்த வேரியேஷனை நீங்கள் கரெக்டாக கொடுங்க ஒரு வேலை நீங்கள் போய் செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான ஃபீஸை கட்டணும் தெரிஞ்சுக்குவாங்க செல்ஃப் சப்போர்ட்டு கோர்ஸ் எல்லாம் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல பார்த்துக்குவாங்க எஸ்எஸ்ன்னு எந்த இடத்துல வருதோ அது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டோட கோர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் அதிகமான ஃபீஸை கட்டணும் ஓகேவா எஸ்எஸ் அப்படின்னு இல்லாமல் எதுவுமே போடாமல் இருந்தால் அதெல்லாமே ஓரளவுக்கு கம்மியான ஃபீஸு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் அவங்க எவ்வளோ வாங்குகிறாங்களோ அந்த ஃபீஸை வாங்குவாங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் எய்டெட் காலேஜ்லாம் வந்து பார்த்தோம்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிலேயும் இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கும் அதே மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயும் இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கல்லூரியிலலாம் வந்து பார்த்தோம்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க பியூர் கவர்மெண்ட் கல்லூரியில் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா ஃபீஸானது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே பாருங்க ட்ரிபிள் இ அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாண்ட்விச்சில் அதாவது அஞ்சு வருஷம் கோர்ஸாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இஎஸ் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு இஐ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு இசிஇ இஇ டபுள்இ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு இசி ஓகேவா ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எண்பத்தி ஒரு பிரான்ஞ்சுக்கு வந்து கோர்ஸோடைய அந்த அப்ரிவேஷனோட கோடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் விண்டோவில் டிஸ்பிளே ஆகும் ஸோ நீங்கள் கரெக்டாக இதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நிறைய பேர் வேகன்சி எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பார்த்தோம்னா வேக்கன்சி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு எப்போ சாய்ஸ் பில்லிங் ஓப்பன் ஆகுதோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தோம்னா ஓசியில் எவ்வளோ சீட் இருக்கு உங்களுடைய எந்த எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் பில்லிங் விண்டோலையே டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் நான் இப்போ நான் வந்து ஒரு பிசி கேட்டகிரி அப்படின்னா நான் என்னோட லாகி நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி வேக்கன்ட் போட்டு காமிக்கும் அப்படின்னா ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிருவோம் நான் பிசி அப்படிங்கறனால பிசியில் காமிச்சிருவோம் இதே ஒரு எஸ்சி மாணவன் அவங்களோட லாகின் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓசியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அவங்களோட எஸ்சியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும் ஓகேவா ஸோ அதனால நீங்கள் எந்த கம்யூனிட்டியும் உங்களுடைய கம்யூனிட்டி வேக்கண்ட் உங்கள் அதே மாதிரி ஓசி வேக்கண்ட் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அந்த வேக்கண்ட்டுக்கு நீங்கள் வந்து கல்லூரிகளை சூஸ் பண்ணலாம் ஒரு வேக்கண்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த கல்லூரியை கொடுங்க ஒன்று தானே இருக்குது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஒரு சீட் இருந்தாலும் அந்த கல்லூரியை நீங்கள் சாய்ஸில் கொடுத்துருங்க நிறைய சாய்ஸ் கொடுங்க ஓகேவா ஸோ இப்போ இப்படி தான் வேக்கெண்டை பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த பிஎஸ்சிக்கான ரேங்க் லிஸ்ட் ஆனது வெளிய விட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி ரேங்க் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க இங்க பிஎஸ்சிக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி இருக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் ஸோ டோட்டலாக பிஎ பிஎஸ்சி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர்ஸ் அதாவது நம்ம என்ஜினியரிங் அப்ளை பண்ண வந்திருக்க மாணவர்கள் மொத்தமே முப்பத்தி நாலு பேர் தான் அவங்களுக்கான ரேங்க் வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி அவங்களுடைய ஆவரேஜ் ஓவரால் ரேங்க்லேருந்து கம்யூனிட்டி ரேங்க்லேருந்து எல்லாத்தையுமே எங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பிஎஸ்சி முடிச்சுட்டு யார் யாரெல்லாம் வந்து என்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா தாராளமாக இந்த லிஸ்ட்டை பார்த்து உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிற செ ஷெடியூலையும் நான் உங்கள் கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ கவனமாக பார்த்து அந்த மாதிரி கரெக்டான டைமில் அப்ளை அட்டன் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் இன்றைக்கி ரவுண்டு ஒன்னோடய சாய்ஸ் பில்லிங் வந்து அஞ்சு மணியோட முடியுது இல்லையா ஸோ தாராளமாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இன்னும் டைம் இருக்குது இப்போ கூட மணி நான் இந்த வீடியோ மேக் இருக்கேன் இப்போ மணி ஒன்று தான் ஆகுது ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு அல்லது ஒரு மூணு மணிக்கு வந்து சாய்ஸ் எல்லாம் கரெக்டாக லாக் பண்ணிக்குவாங்க யாருமே வந்து கம்மியான சாய்ஸை கொடுத்துட்றாதீங்க நிறையா சாய்ஸஸ் கொடுங்க ஓகேவா எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் அதே மாதிரி ரவுண்டு டூ த்ரீ ஃபோரில் வரவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட வேக்கண்டை வந்து நீங்கள் உங்களுடைய லாகின்ல போய் பார்த்துக்கலாம் ஓகேவா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த பிரான்ச் கோடை நீங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களா அதுக்கு பக்கத்துலேயே இந்த பிரான்ச் கோடு எழுதி வச்சுக்குவாங்க எஸ்எஸ் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டோட கோர்ஸ் அந்த கோர்ஸுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் இப்போ வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டரில் இருக்கும்போது அதோட கோடு வந்து ஏஎஸ் அப்படின் இருக்குது அதே செல்ஃப் சப்போர்டோடு இல்லாதப்ப ஏயூ யூ அப்படின்ருக்கு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கங்க ஓகேவா இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமைக்காக பார்த்துட்டு இருந்தவங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி இது உங்கள் கிராஜுவேட் தமிழா